எல்லோருக்கும் வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய நற்பணிகள் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீபிரியா சொன்ன மாதிரி நடிகர்கள்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம். அதுவும் மற்றவங்க ஏதாவது டைலாக்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப வீராவேசமாக பேசுவோம். ஏன் சொல்கிறேன்னா, தொண்டு நிறுவனம் நடத்துறதுனால சொல்கிறேன். பேச்சு கேட்கறதுக்கு 500 பேர் 600 பேர் வருவாங்க. கையில் பொட்டலாம் கொடுத்தா இன்னும் 1000 பேர் கூட வருவாங்க. ஆனால் மெடிக்கல் கேம்புக்கு வாங்கன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஸோ அதனால் நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க உடல் நலம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நான் உங்களுடைய மெம்பர்ஸுக்கு சொல்லி, எப்படியாவது அவங்க இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் டாக்டரை போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, மருந்து சாப்பிடணும், டாக்டர் சொல்கிறத கேட்கணும். அந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் வேறு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நாங்கள் தொண்டு நிறுவனத்தில் அந்த கஷ்டப்படுறோம். சந்தோஷமாக சிரித்து பேசுகிறதுக்கு, எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு, பேச்சு கேட்குறதுக்கெலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை அணுகும்போது பிரச்சனை இருக்கும். அதுக்கெலாம் நல்ல ஆரோக்கியமுள்ள நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ நடிகர் சங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு புது காதலில் விழுந்த மாதிரி. ஸோ அதனால் காதலில் விழும்போது புரட்சிகரமாக தான் இருந்து சாதிக்கணும், சாதிச்சாச்சு. பட் இனிமே 35 வருஷம் 40 வருஷம் குடும்பம் வந்து நல்லா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ உணர்ச்சியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ப்ராக்டிக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க சொன்னாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் அண்ட் கவுன்சிலிங் வேணும்ன்ற மாதிரி. இப்போது 31 மார்ச் வந்து நம்ம எல்லா அக்கௌண்ட்ஸும் செட்டில் பண்ணணும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அக்கௌண்ட்ஸில் எல்லாம் பிரச்சனை இருக்கும். அதனால் ஒரு பேசிக் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, டாக்ஸேஷன்னா என்ன, ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் பண்ணணும், சர்வீஸ் டேக்ஸ் எப்படி ஃபைல் பண்ணணும், இன்கம் டேக்ஸ்லேருந்து குவெரி வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதுக்கு வந்து ஒரு சார்ட் அக்கௌண்ட்டை வச்சு ஹேண்டில் பண்ணோம், அதெல்லாம் வந்து நிச்சயமாக நடிகர்களுக்கு சொல்லணும். ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். நம்ம குடும்பத்தில் யாராவது பார்த்துக்குவாங்க, இல்லை நம்ம சார்ட் அக்கௌண்ட்டை பார்த்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் நினைக்கி இருக்கும்போது கடைசியில் வந்து பார்த்தா மார்ச் 31 அவசரமாக 1 கோடி செலவழிக்கணும், இல்லை 50 லட்சம் செலவழிக்கணும், இல்லை 10 லட்சம் செலவழிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? ஸோ ஐ திங்க் பேசிக் தட் கைண்ட் ஆஃப் அ திங், எஸ்பெஷலி விஷால், யூ ஹாவ் டு எஜுகேட் பீப்புள் அபவுட் டாக்ஸேஷன் அண்ட் அக்கௌண்ட்ஸ். அண்ட் தான் நினைப்பேன், வீட்டிலெல்லாம் முன்னாடி வந்து ஒரு என்ஜினியர் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லா ஆக்டர்ஸ் வீட்லேயும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை படிக்க வைக்கணும் உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் நற்பணிகள் தொடரட்டும். நன்றி ஹாஸ்னி அவர்களே. எல்லா இடத்துலையும் அக்கௌண்ட்ஸ் தான் பிரச்சனையாக இருக்குது, பரவாயில்ல. அடுத்ததாக ஜே கே ரிதீஷ் அவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நல்ல உள்ளம் ஏசி சண்முகன், ஐசரி கணேசன் அன்மாதி, நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர் விசால் அவர்களுக்கும், அண்ணன் நாசர் அவர்களுக்கும், அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கும், அண்ணன் அழகப்பன் அவர்களுக்கும், அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கும், மற்றும் இங்கில் வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் தேர்தல் சந்தித்தப்ப இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, இவங்க வந்தால் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருந்தாலும், அதையும் மீறி எங்களோட கைகோர்த்து கடைசி நாள் வரைக்கும் எங்களுக்கு உழைத்த உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக என்னென்னலாம் சொன்னமோ அனைத்தையும் செய்வோம். அது எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வோம். மீதி இந்த மாதிரி நல்ல உள்ளம் கிடைத்த நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நாங்கள் செய்வோம். நீங்கள் என்ன செய்கிறோமோ அதை நீங்கள் பயன்படுத்த ஃபஸ்ட்டு பழகிக்கிறனும். இன்றைக்கி ஏதோ கார்டு கொடுக்குறாங்கன்னு வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சிடாமல், இன்றைக்கி நீங்கள் இருக்கிறதுல வயசானவங்கள நாளைக்கே நீங்கள் போய் கிளினிக்கில் போய் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கலாம். ஒரே நாள் போகணுன்னு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் என்னென்னைக்கு டைம் கிடைக்குதோ, இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகிறத விட நமக்குன்னு கார்டு கொடுத்து பண்ணுற இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள், உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு முதல்ல பில்டிங் கட்டுவோம்னு சொன்னோம், வாங்கிட்டோம், கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் 2 வருடங்களில் கட்டி முடித்து அங்கு இந்த அமைப்பு அதை திறப்பு விழா நடத்தும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் சொன்னமோ, இன்சூரன்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னோம், கண்டிப்பாக செஞ்சு தருவோம். உங்களுடைய அதாவது இப்போ 500 ரூபாயிலிருந்து
1000 ரூபாயை ஆக்கியிருக்கோம் முதியோர் திட்டத்துக்கு. அது கண்டிப்பாக கூடிய விரைவில் 2000 நாங்கள் மாற்றி கொடுப்போம். நாங்கள் என்னென்னலாம் சொன்னோம் உங்களுக்கு செஞ்சு தருவோம். கொஞ்சம் பொறுமையாக எங்களோட ஒத்துழைப்பு கொடுங்கள். உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்வோம். நன்றி, வணக்கம். என்னுடைய குடும்ப விழா. நான் இந்த நடிகர் சங்கத்தில் அங்கத்தினர் ஆனதே திரு சிவாஜி கணேசன் அவர்கள், மேஜர் சுந்தரராஜன் அவர்கள், அப்புறம் விகேஆர், அவங்க மூணு பேரும் சேர்ந்து எங்கள் கூட எல்லாம் நடிச்சுட்டே இருந்து நடிகர் சங்கத்தில் அங்கத்தினர் ஆகலைன்னா எப்படின்னு சண்டை போட்டு என் அங்கத்தினர் ஆகுறாங்க. அதுலேருந்து இது வரைக்கும் எந்த விழாவுக்கும் நான் வந்ததில்லை, எந்த ஒரு நடவடிக்கையிலையும் ஈடுபட்டதில்லை. இன்றைக்கி வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய மூத்த அக்கா சச்சுக்கா அவங்க எப்போவுமே என்னை வந்து இது செய்யறியான்னு கேட்டதில்லை, இதை செய் அப்படிம்பாங்க, நான் செய்வேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். ஏன் இது வரைக்கும் நான் கலந்துக்கலைன்னாக்கா எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது கிடையாது. அதை செய்கிறதுக்காக எல்லோரும் இருக்காங்க, செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இருந்தேன். அதே மாதிரி இந்த நடிகர் சங்க தேர்தல் போதும் அக்கா தான் எனக்கு வந்து சொன்னாங்க, இந்த அணி ஐவர் அணி சின்ன பசங்க ஆனால் ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லதையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு. என்னுடைய இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய படத்தில் நடிக்கிறப்ப படம் முடிகிற சமயத்தில் அவருக்கு பணம் வந்ததோ இல்லையோ, கூட நடித்தவங்களுக்கு பணம் செட்டில் ஆயிடுதா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த படத்துக்கு அவர் ஷூட்டிங் அட்டன் பண்ணுவார். மற்றவங்களுடைய நலனில் அவ்வளோ அக்கறை உள்ள ஒரு நடிகராக அவர் இருந்தார். அதே மாதிரி இப்போ இந்த நடிகர் சங்கத்தில் பொறுப்பேற்று என்னுடைய சகோதர தம்பிகள் நடிகர்கள் தான் தன் குடும்பம் தன்னுடைய நலன் அப்படின்னு இல்லாமல் வந்த உடனேயே இந்த நடிகர்களுக்கு, நலிந்த நடிகர்களுக்கு என்னென்ன செய்யணும், இந்த மெடிக்கல் உதவி உடனே செஞ்சுருக்காங்க. இதை பார்க்கறச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர்களுடைய நற்பணி மேலும் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த ஐவரணி என்னென்ன சாதிக்கப்பாங்க, எவ்வளோ சாதிக்க போகிறாங்கங்கிறத வந்து சச்சுக்கா தான் எனக்கு முதல்ல சொன்னாங்க. அதே மாதிரி முதல் கட்டமாக இதை நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இது நம்முடைய குடும்ப விழா. நான் இதுவரைக்கும் எந்த நடிகர் சங்கத்தில் எந்த ஃபங்க்ஷன்லேயும் இந்த மாதிரி கலந்துக்கிட்டதில்லை, இதுதான் முதல் தடவை. இதில் பெற்றோர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லாரையும் இந்த காலத்து பசங்க வந்து சரியாக கவனிக்காத இந்த காலத்தில் நடிகர் சங்கம் மூலமாக இப்போ வந்திருக்கிற திரு விஷால் அவர்கள், நாசர் அவர்கள், கருணாஸ் அவர்கள், பொன்வண்ணன் அவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து முதியவர்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தையும், எல்லாரும் கஷ்டப்படுறவங்க நல்லா பெரிய வசதியாக இருக்கிறவங்க அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். திரு ஏசிஎஸ் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது எங்களுடைய குடும்பத்தோட விழா, அதனால அந்த உரிமையிலே தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன். நான் நல்லா பேசுவேன், ஆனால் மைக் முன்னாடி எனக்கு சரியாக அவ்வளோவா வராது, அதனால் சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லிட்டேன் மனோபலாக்கிட்ட. இந்த நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுக்குற திரு ஏசிஎஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, ரொம்ப மென்மையானவங்க. இன்றைக்கி கூட வந்து ஒரு அருமையான நடிகரை நம்ம இழந்திருக்கோம், ஒரு இளம் நடிகரை. இந்த மருத்துவத்தோடு சேர்ந்து தயவு பண்ணி ஒரு கவுன்சிலிங் கண்டினியூஸாக, நான் இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இதே இடத்துல நடந்த ஒரு மீட்டிங்கில் கூட நான் சொன்னேன், சச்சுமா ஞாபகப்படுத்தினாங்க. இது வந்து எங்களை போல் நடிகர்களுக்கு முக்கியமாக தேவை, ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நாங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடியவங்க. ரெண்டாவது வந்து நமக்கு அறிமுகம் வந்து எங்களுடைய முகம். நான் வந்து ஒரு 300 படத்தில் நடிச்சிருக்கேன்,
மரியாதைக்குரிய திரு கமல்ஹாசன் அவர்களுடன், திரு ரஜினிகாந்த் அவர்களுடன், நடிகர் திலகம் அவர்களுடன் அதிக படங்களில் நடிச்சிருக்கேன். இருந்தால் கூட நாங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டால் கூட அதை நடிப்புன்னு நினைக்கிறாங்க வெளியில். இப்போ ஐயா வந்து மருத்துவ வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. தயவு பண்ணி நான் ஒன்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், உங்களுடைய மருத்துவர்கள்கிட்ட சொல்லுங்கள், சும்மா ஓசியில் பண்ணுறாங்களேன்னு சொல்லி அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய சகோதரியை நான் இழந்தேன் கிட்னி ப்ராப்ளத்தில். அப்போ வந்து அவங்க கேட்ட பணத்தை கொடுக்கக்கூடிய வசதியில் இருக்கிறேன்னா, நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய சோகம் வந்து அதே ஆஸ்பத்திரியில் மலர் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து டிஎன்சி பண்ணும்போது அதிகமாக மயக்க மருந்து கொடுத்து பிரெயின் டெட் ஆகி, நேற்று ஒரு நியூஸ் நடந்திருக்கு, ஒன் மோர் ஃப்ரம் மலர்னு போட்டிருந்தாங்க, நாட் ஒன் மோர், மெனி மோர். அதாவது வந்து தெரிஞ்ச ஒரு முகத்தையே வந்து அவங்க வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க எங்கள் அக்கா அங்கே இருக்கும்போது. அதை பற்றி வந்து அது தனியாக அதை வந்து நேற்று வந்து எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. அதாவது இந்த சொசைட்டி வந்து நான் பேசினா ஒரு 10 பேர் கேட்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை எனக்கு கொடுத்துருக்கும் போது நான் அதை வந்து வெளியில் சொல்லாமல் இருந்துட்டேன். நேற்று ஒரு சாதாரண மனிதன் தைரியமாக வந்து சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப கேவலமாக இருந்தது நான் சொல்லலையேன்னு. அதனால் இதை வந்து ஒரு முதல் படியாக எடுத்துகிட்டு நான் கேட்குறேன். எங்களோட நடிகர்கள் வந்து நீங்கள் பணம் இல்லாமல் இந்த வசதியை பண்ணி கொடுக்கறதுனால தயவு பண்ணி அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த கார்டை பார்த்தா அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு தெய்வத்தோட காட் சென்ட் அப்படின்னு நம்ம நினச்சி போகிறோம். நமக்கு மெடிக்கல் நாலேஜ் இல்லாததுனால அவங்கக்கிட்ட போகிறோம். ஆனால் அவங்க வந்து கடவுளையே அவங்க வந்து அதை விட அதிகமாக நினச்சிட்ருக்காங்க. இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வந்து பயமாக இருக்குது. நான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுனால நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். நான் என்னோடய வீட்டில் சொல்லியிருக்கேன், நான் நல்ல விதமாக தூக்கத்தில் போயிட்டால் சந்தோஷம், நான் ஏதாவது உடல்நிலை குறைஞ்சு நான் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயவு பண்ணி நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாதீங்கன்னு. என்னுடைய நடிகர் சமுதாயத்தை நான் கேட்டுக்கிறேன், அப்படியும் மீறி என்னோடய ஃபேமிலியை என்ன எடுத்துகிட்டு போனால் தயவு பண்ணி வெளியே கொண்டு வந்துடுங்க. தேங்க்யூ. அண்ட் தென் படிப்பு சம்மந்தமாக பார்த்துக்கிறதுக்கு நம்மளோட ஃபேமிலியை சேர்ந்த ஐஸ்ரீ கணேஷ் இருக்கார், நிச்சயமாக நல்ல பல திட்டங்களை சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய இந்த இனிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை அண்ணன் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியினுடைய வேந்தர் திரு ஏசிஎஸ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இன்றைய தினம் தென்னிந்திய நடிகர் சங்கம் பாண்டவர் அணி தேர்தலிலே வெற்றி பெற்று ஒரு முதல் முறையாக அனைத்து உறுப்பினர்களையும் அழைத்து இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முதல் நிகழ்ச்சி என்றே கூறலாம். அதற்கு அருமை அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் அவருடைய மருத்துவமனையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இலவச சிகிச்சை அளிப்பதற்காக இங்கே இலவச அட்டை வழங்கும் விழா. இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை. என்னுடைய மறைந்த தந்தை ஐசரி வேலன் அவர்கள் எனக்கு விற்று சென்ற பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் இருந்தால் என்ன செய்வாரோ அதைதான் நான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் சுமார்
15 ஆண்டுகளாக ஒரு 100-120 பேருக்கு மானியம் வழங்கி கொண்டிருக்கிறேன். என்னுடைய தந்தை ஐசிறிவேலன் அறக்கட்டளை பெயரிலே. இப்போது வந்த புது நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதை 150 500-1000 தருவதற்கு அவர்களிடத்திலே ஒப்புதல் அளித்திருக்கிறேன். அதை வருகிற 20 கூட்டத்திலே அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திரு பொன்வண்ணன் சார் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள், சுமார் இந்த வருடம் மட்டும் 100+2 மாணவர்கள் உதவி கேட்டு நடிகர் சங்கத்திற்கு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். 2+ மாணவர்கள் கல்லூரியிலே படிப்பதற்கு. நான் அவரிடம் சொன்னேன், அந்த 100 மாணவர்களையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன், என்னுடைய கல்லூரியிலே அவர்களை இலவசமாக படிக்க வைக்கிறேன் என்று. அருமை அண்ணன் ஐஸ் ஏசிஎஸ் அவர்கள் எப்பொழுதுமே எல்லோருக்குமே உதவுபவர். உண்மையிலேயே இந்த 2500 உறுப்பினர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிப்பதுன்றது சாதாரண காரியம் அல்ல, அது ஒரு பெரிய காரியம். அந்த நல்ல காரியத்தை அவர் இன்றைய தினம் நமக்கு எல்லாருக்கும் செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார் என்பதை எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் எதை கேட்டும் அண்ணன் மறுத்ததில்லை. இன்றைய தினம் நான் அவரிடத்திலே ஒரு அன்பு வேண்டுகோளாக ஒன்றை வைக்க ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட பொன்வண்ணன் சார் அவர்கள் பேசும்போது 650 மூத்த கலைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும், சுமார் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக 650,000 நமக்கு தேவைப்படுகிறது என்று குறிப்பிட்டார்கள். நான் 150 பேருக்கு கொடுப்பதற்கு ஏற்கனவே 100 பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன், இப்போது 150. அண்ணனிடத்திலே எங்கள் சங்கத்திற்கு வருமானம் வரும் வரைக்கும் ஒரு 100 பேருக்கு அவர் மாதம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்னொரு ஒரு வேண்டுகோள், மாணவர்கள் அவரும் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அது கோயம்பேட்டிலே அண்ணா நகரிலே இருக்கிறது. 100 பேருக்கு மேலே வருபவர்களை மாணவர்களை கல்லூரியில் இலவசமாக படிப்பதற்கு அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஏற்புரையின் போது இதற்கு பதிலளிப்பார். நன்றி, வணக்கம்.